Hi everyone. So இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃபார் பப்ளிக் எக்ஸாம் 2024. ஸோ என்ன சார் பப்ளிக் எக்ஸாம்க்கு இன்னும் 4-5 மாதம் இருக்குது, இப்போவே நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் 2024 இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறீங்களான்னு நினைப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாம் 2024 கொஸ்டின் பேப்பர் செட் ஆக போகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, இப்போவே கணிச்சு வச்சுட்டோம்னா நீங்கள் என்ன பெரிய எக்ஸ்பர்ட்டாக சார் சொல்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். நான் ஒரு 10 வருஷமாக 12 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க பப்ளிக் எக்ஸாம்ஸை, ஸோ என்னுடைய முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நிறைய பேர் சஜஸ்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கை வைப்பாங்க. கை வைப்பாங்கன்னா நமக்கு வந்து மார்க் வந்து கட் ஆஃப் வந்து நமக்கு தெரியும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான், பேராமெடிக்கல் கோர்ஸஸ் அந்த மாதிரி கோர்ஸஸ்க்கெலாம் பயாலஜி, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்டை நமக்கு வந்து கை வைப்பாங்க. கை வைப்பாங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து டஃப்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் ஒன்லேயும் மேக்ஸ் வந்து டஃப்னு சொல்லியிருக்காங்க, பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டெட் ஈஸி போன வருஷம். ஸோ அதுக்கு முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஃபிசிக்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல, கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது 11th, 12th கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, மேக்ஸ் ஓரளவுக்கு மிதமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணாலும் டஃப்பாக கேட்கலாம். மெயின் சப்ஜெக்டில் மட்டும்தான் கை வைப்பாங்க. இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா கை வைக்க மாட்டாங்க. இது வந்து ஜென்ரல் சப்ஜெக்ட், எப்பவுமே கை வைக்க மாட்டாங்க. அதுக்காக நான் அதுக்காக அசால்ட்டாக எடுத்துக்க சொல்லலை. இதில் வந்து மார்க் ஸ்கோரிங் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனம் செலுத்தி நல்லா படிக்கணும். அதேமாதிரி சிஎஸ் பற்றி சொல்லணும்னாலும் புக் பேக் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி புக்கின் ஒரு சிலது கான்சன்ட்ரேட் பண்ணாலும் நல்ல மார்க் எடுத்துடலாம். ஸோ அதுலேயும் கை வைக்க வாய்ப்பு இல்லை. இந்த வருஷம் பயாலஜி கை வைப்பாங்களாங்க சார் அப்படிங்கிட்ட, பயாலஜி டஃப் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக டஃப் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புக்கின் பார்ட் வந்து போன வருஷம் கேட்கல, அவ்வளோக்கும் கேட்கல, 5 மார்க்லாம் இம்பார்ட்டன்ட் தான் கேட்டாங்க. பட் கடந்த 2 வருஷமே ஈஸியாக தான் இருக்குது, பட் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்க வாய்ப்பு கிடையாது, பட் ஓரளவுக்கு மாடரேட்டாக டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 10% டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏதோ ஒரு 2 பாட்னி 2 ஜுவாலஜி 5 மார்க்கில் ஏதோ ஒரு 5 மார்க் எழுத முடியாமல் போகலாம், அது வந்து புக்கின்னா இருக்கலாம், எழுத முடியாமல் போனால் இல்லை புக்கின்னா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 3 மார்க்கில் கம்பல்சரி டஃப்பாக கேட்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஒரு 10% டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். முக்கியமாக நம்ம அடுத்து என்ன பேச போகிறோம் நமக்கு நல்லாவே தெரியும். கொஸ்டின் பேப்பர் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின் தான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஸோ என்ன அப்படின்னா மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75% ஈஸி அப்படிங்கிறதுனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் படித்த சம்ஸு இம்பார்ட்டன் சம்ஸு கொஞ்சம் ஓரளவுக்கு ரிப்பீட்டு நல்லா கேட்டுக்கோங்க. ரிப்பீட்டேஷன் எதிர்பார்த்து போகாதீங்க. இவ்வளோ நடந்ததே 4-5 பப்ளிக் தான், இந்த 4 பப்ளிக்கில் ரிப்பீட்டேஷன் என்னத்தை போய் கேட்க போகிறது. நான் கேட்காத கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது, நிறைய எக்ஸசைஸில் நிறைய சம்ஸ் கேட்டதே இல்லை, அதனால் அது கேட்கலாம். ரிப்பீட்டேஷனுங்கிற வார்த்தைக்கு இங்கே இடமில்லை. ரிப்பீட்டேஷன் கேட்கலாம், இல்லை ரிப்பீட்டேஷன் கேட்காமலும் இருக்கலாம். எந்த பார்ட்டு முக்கியம் அப்படிங்கிறது தான் முக்கியமே. அந்த முக்கியமான பார்ட்லேருந்து உதாரணத்துக்கு எக்ஸசைஸ் 6.1, 6.7, 7.1, 7.8 அதே மாதிரி 5.5 அதே மாதிரி 4.5 இந்த இதெல்லாம் மேட்ரிக்ஸில் லாஸ்ட் 3 எக்ஸசைஸு, காம்ப்ளெக்ஸ் நம்பரு, தியரி ஆஃப் இக்குவேஷன் 3.4, 3.5 இதெல்லாம் முக்கியமான பார்ட். இந்த பார்ட்லேருந்து நிறைய 5 மார்க்ஸ் எப்பவுமே கேட்பாங்க. ஸோ அந்த 5 மார்க்ஸ் எல்லாமே 5 மார்க்ஸ்ன்ட்டு 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாம் எதுலேருந்து நல்லா கேட்பாங்க. ஃபஸ்ட் வாலியம் படிச்சிங்கனாலே ஒரு 5-3 மார்க் 5-2 மார்க் எழுதலாம். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது 75% இந்த வருஷம் ஈஸியாக வர வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதே ரேட்டிங்கில் தான் கேட்டிருந்தாங்க, 75% ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 10% ரொம்ப டஃப்பாக இருக்கும், மீதி 15% மாடரேட்டாக இருக்கும். சரிங்களா, மாடரேட் அப்படின்னா மேபி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்கலாம். க்ரியேட்டிவிட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த டஃப்புங்கிறது க்ரியேட்டிவிட்டி கொஷின்ஸு அந்த மாதிரி எதாவது கேட்பாங்க, எதிர்பார்க்காத ஏதாவது நடக்கும். இந்த மாடரேட் அப்படிங்கிறதுனா எப்படி செட் பண்ணுவாங்கன்னா நம்பரை மாற்றலாம், இல்லை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்காத எக்ஸசைஸ்லேருந்து வரலாம்னா ஈஸியாக தான் இருக்கும், சம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும், எதிர்பார்க்காத எக்ஸசைஸ்லேருந்து வரலாம். இப்போ எக்ஸசைஸ் 5.5 வருங்கிறோம், அங்கேருந்து கேட்கவே கேட்காம ஒரு 5.2 போன வருஷம் கேட்டாங்க, அதே மாதிரி இன்னொரு எலிப்ஸோ ஹைப்பர்போலாவோ கேட்கலாம், இந்த மாதிரி எதிர்பார்க்காத எக்ஸசைஸ்லேருந்து ஏதாவது கேட்கலாம். ஸோ அதுதான் மாடரேட். ஸோ இது வந்து இந்த தடவை வந்து கண்டிப்பாக கட்டாயமாக டஃப் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பசங்க ஜாக்கிரதையாக இருந்து படிக்க ஆரம்பிச்சிடும் மேக்ஸில். ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த வருஷமும் சரி போன வருஷமும் சரி முந்தின வருஷமும் சரி இந்த வருஷம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், 85% ஈஸியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, மீதி 5% டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அந்த சென்டம் அந்த மாதிரி. மீதி 10% மாடரேட். ஸோ மாடரேட்னா ஒன்றும் இல்லைங்க, அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஏதாவது வரும், பட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் ஃபிசிக்ஸ் முழுக்க முழுக்க ஈஸியாக இருக்கும் இந்த தடவை. சரிங்களா, இது 11th சரி 12th சரி அதுவும் பொருந்தும். ஓகேவா, இந்த தடவை வந்து மேக்ஸ் தான் கை வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது 12th. 11th அப்படின்னு வரும்பொழுது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸ் வந்து போன வருஷமே ஒரு மாதிரி கேட்டுட்டாங்க, பட் இந்த வருஷம் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க மேக்ஸு.
பட் ஒரு வேளை கெமிஸ்ட்ரி கை வைக்கலாம், ஓகேவா? பட் டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கெமிஸ்ட்ரி தான் ஓரளவுக்கு டஃப்பாக வர வாய்ப்பு இருக்குது. பட் கெமிஸ்ட்ரி பற்றி பயப்படாதீங்க, அதுக்கு லூப் இருக்குது, ஸ்மார்ட்டாக ஸ்டடி பண்ணிங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து 80% ஈஸியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஈஸினா புக் பேக்கு அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின், 10% டஃப்பு அண்ட் 10% மாடரேட், இந்த மாதிரி தான் கெமிஸ்ட்ரி எடுப்பாங்க இந்த வருஷம். ஸோ இது நீங்கள் கணிச்சிக்கலாம் எப்படி அப்படிங்கிறது. ஸோ ஓவரால் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் இந்த தடவை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் கெமிஸ்ட்ரி வந்து 11th சரி 12th சரி இந்த தடவை ஓரளவுக்கு கை வைக்கலாம், பட் அந்தளவுக்கு டஃப் இருக்காது. ஆனால் மேக்ஸுன்னு வரும்பொழுது நமக்கு வந்து டஃப் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த ஏரியாவில் டஃப்புன்னு சொல்கிறாங்கன்னா அது கட் ஆஃபை பேஸ் பண்ணியிருக்கு, அது வந்து அந்த கட் ஆஃபை நிர்ணயிக்கிற இடத்துல இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டே, அது லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டே அது தான். அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோங்கிறேன். ஸோ இது வந்து எப்படி சார் கேட்பாங்கன்னா, முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாமே இருக்கும். இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டாக இருக்கலாம், ரிப்பீட் இல்லாமல் இருக்கலாம், பட் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, மிஸ்ஸுங்கெல்லாம் சொல்கிறாங்க, அந்த இம்பார்ட்டன்ட். இது வந்து கிரியேட்டிவிட்டி கொஷின்ஸ், 2 மார்க்கு 3 மார்க் 5 மார்க்கில் க்ரியேட்டிவிட்டி இருக்கலாம். மாடரேட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் சொன்ன நம்பரை மாற்றி கேட்குறது அந்த மாதிரி. ஸோ எனிவே இந்த அளவுக்கு செட்டப் இருக்கும். பட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸ்லையும் 5 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது இந்த தடவை. அண்ட் 3 மார்க் 2 மார்க்லாம் தான் ஏதாவது கம்பல்சரி கை வைக்கலாம், சரிங்களா? கை வைக்கலாம்னா ஏதாவது ஒரு ஓன் கொஷின்ஸ் கேட்கலாம். பட் இல்லை புக்கிலுக்கு தாங்க, மேக்ஸிமம் புக்கிலுக்கு தான் கேட்பாங்க. எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கெமிஸ்ட்ரி அண்டு ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே எழுதிடலாம். ஸோ இந்த தடவை என்ன கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான். பட் ஓரளவு தான் டஃப்பாக இருக்கும் தவிர மீதி எதுவுமே டஃப்பாக இருக்காது. ஸோ இந்த தடவை ரொம்ப ஜாலியாக தான் இருக்க போகுது, ஈஸியாக தான் இருக்க போகுது. பயாலஜி மேபி ஒரு 10% டஃப் கொடுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி சக்ஸஸாக இந்த தடவை டோட்டல் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேற்கொண்டு நிறைய பிளான்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வரப்போகுது பப்ளிக் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.